வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் த ட்ரீமர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் Term-3 இங்கிலீஷ் புக்கில் இந்த போயம் இருக்குது. போயத்தை பார்க்கலாமா? த ட்ரீமர் அப்படின்னா கனவு காண்பவர். கனவு காண்பவர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற பாடலில் இருக்குது. இமேஜின், இமேஜினாக கற்பனை பண்ணி பாருங்கள். தெர் ஆர் நோ டிவர்சிட்டி, ஒரு வித்தியாசம் இல்லை. இட் இஸ் இன்ட் ஹார்ட் டு டூ, இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நத்திங் டு கில் ஆர் டை ஃபார், யாரும் கொல்லவோ இல்லை சாவோ வேண்டியதில்லை கற்பனையில். ஐ ஆம் ஏ ட்ரீமர், நான் ஒரு கனவு காண்பவர். ஐ ஹோப் நாட் த ஒன்லி ஒன், நான் மட்டும் இல்லை. வில் யூ ஜாயின் மீ, நீங்களும் எங்கூட வருவீங்களா? டு மேக் த வேர்ல்டஸ் ஒன், இந்த உலகத்தை மாற்றுவோம். இமேஜின், கற்பனை செய்யுங்க. ஆல் தட் பிலாங்ஸ் டு யூ இஸ் ஷேடு, உங்களுக்கு சொந்தமாக அனைத்தும் பகிரப்பட்டுள்ளது. ஐ வண்டர் இஃப் யூ கேன், உங்களால் முடியுமா? ஆச்சரியமாக இருக்குது. நோ நீட் ஃபார் கிரீட் ஆர் ஹங்கர், இது பேராசை எல்லாம் பசி அந்த மாதிரி இல்லை. ஆஸ் அ ட்ரீமர், நான் ஒரு கனவு காண்பவனா. ஐ ஹோப் நாட் த ஒன்லி ஒன், நான் மட்டும் இல்லை. வில் யூ ஜாயின் மீ, என் கூட நீங்களும் சேர்வீங்களா? டு மேக் த வேர்ல்ட் அஸ் ஒன், இந்த உலகத்தை மாற்ற. இதான் இப்போ பாடல். இந்த பாடலை வந்து நம்ம கொஞ்சம் ராகமாக பாடலாம். பார்க்கலாமா ராகத்தை? Imagine there are no diversity, it isn't got wood, nothing to kill or die for. Am I a dreamer? I hope not the only one. Will you join me to make the world as one? Imagine all the blanks to you, sir. I wonder if you can, no need for greed or hunger. Am I a dreamer? I hope not the only one. Will you join me to make the world as one? இந்த மாதிரி நம்ம மென்சிலாம் ஒரு ராகம் போட்டு இதை பாடிக்கலாம். அடுத்து பின்னாடி ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாமா? இப்போது க்ளோசரி. க்ளோசரினா பொருள். இமேஜின் அப்படின்னா திங்க், கற்பனை. ஹோப்னா கான்ஃபிடென்ட், நம்பிக்கை. பிலாங் டு பி எ பார்ட், ஒரு பகுதி. ஷேர்னா டிஸ்ட்ரிபியூட், அதாவது பகிர்ந்து கொள்ளுதல். ஒண்டர்னா சர்ப்ரைஸ், ஆச்சரியம். க்ரீடுனா எக்ஸசிவ் டெஸ்டர், பேராசை. ஹங்கர்னா டெஸ்டர் ஃபார் ஃபுட், பசி எடுக்குது. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். நம்ம த்ரீ கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? How are we divided in real world? அதாவது உண்மையான உலகத்தில் நம்ம எப்படி வந்து பிரிக்கப்படுதோம்? We are divided by religion, caste and creed. அதாவது நம்ம சாதி, மதம், சமயம், இதில் நம்ம என்ன பண்ணுதோம்? பிரிக்கப்படுதோம். Does the poet want diversity? Why? இவர் வந்து பன்முகத்தன்மை விரும்புகிறாரா இல்லையா? ஏன்? No, the poet does not want diversity because it divides people. அதாவது இது வந்து மக்களை பிரிக்கிறது, அதனால் அவர் என்ன செய்யலை, விரும்பவில்லை. டூ யூ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் வேர்ல்டு, நீ இந்த வகையான உலகத்தை விரும்புதியா? எஸ், ஐ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் வேர்ல்டு, அந்த மாதிரி உலகத்தை நினச்சினேன், விரும்புகிறேன். அடுத்து என்ன கேட்டிருக்கு? இமேஜின் யுவர் வேர்ல்டு அண்ட் ரைட் இட்ஸ் குவாலிட்டிஸ் இன் த க்ளவுடு. நீ வந்து என்ன மாதிரியான உலகத்தை நீ கற்பனை பண்ண, என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கணுங்கிறத அந்த மேகத்தில் நீ நினைச்சிடணும், எழுதணும். எழுதலாமா? இல்லை. நோ டிஸ்கிரிமினேஷன்னா வேறுபாடு கூடாது. நோ ரிலிஜன், மதம் வேண்டாம். நோ காஸ்ட் வேண்டாம். ஜெண்டர் ஈக்குவலிட்டினா ஆண் பெண் சமமாக இருக்கணும். நோ பொல்யூஷன், அதாவது சுற்றுச்சூழல் வந்து சுத்தமாக இருக்கணும், இந்த இது பொல்யூஷன் இல்லாமல். சரி ஓகே ஸ்டூடெண்ட், பாடம் இதோட முடியுது. அடுத்த பாடத்தில் சந்திக்கலாமா?